எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி சேனல் அறிக்கிறது. ஸோ இன்னைக்கு வந்து வீக்கெண்ட். ஸோ ஒரு கடை பக்கத்தில் இருக்குது, பல்க் பான்னு சொல்லி. அங்கே வந்து பேக்கிங் ஸ்டப்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. ஸோ வீட்டிலேருந்து ஒரு 2.5 to 3 kilometers அப்படியே நடந்தே வந்து ஈவினிங் வாக் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஏரியாவே பார்க்குறதுக்கு, அந்த வீடுங்கெல்லாம். ஸோ அப்படியே வந்து நான் கடையிலையும் என்னென்ன இருக்குது, எவ்வளோ ப்ரைஸஸில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடு வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இது அப்படியே ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரின்னு நினைக்கிறேன். எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் சம்மர் டைம்லலாம் வெளியே வரும்போது மரங்கள்லாம் ஃபுல்லாக தளுத்து, செடிங்க ஃபுல்லாக பூச்செடி, அப்படியே வீடு நிறச்சி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் கூட இல்லை, எல்லாமே வந்து வீடுங்க தான். ஸோ ரொம்ப ரொம்ப வந்து பார்க்க அழகாக இருந்துச்சு. நான் என்னால் இங்கே பார்க்குறது வந்து உங்களால் வீடியோவில் பார்த்து அதை ஃபீல் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது இந்த ஏரியாவே நடந்து போகிறதுக்கு. இங்கே வந்து ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் கடை இருக்குங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். பட் கோவிட்னால க்ளோஸ்டாக தான் இருந்துச்சு கம்ப்ளீட்டாகவே. பட் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இங்கே கனடா டே, விக்டோரியா டேக்கெல்லாம் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க, நிறைய ஃபயர் கிராக்கர்ஸ் வெடிப்பாங்க. பட் கடையில் எங்கே இருக்கும் கிடைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம அந்த கடைக்கிட்ட வந்துட்டோம். ஸோ வர வழியில் இந்த பெங்குயின் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம போகிற கடை இருக்க இடம் பேர் பார்த்தீங்கன்னா லீசைட் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு ஷாப்பிங் பிளேஸு. நிறையா ஷாப்ஸ் இருந்தது, நிறைய ஷாப்ஸு, அதுக்கப்புறம் ரெசிடென்ஷியல் ஏரியாவும் வந்து சுற்றி இருந்தது. ரொம்ப பெரிய ஏரியாவும் கூட. இதுதான் கடையோட ஃப்ரண்ட் சைட். ஸோ கடையோட பேர் பார்த்திங்கன்னா பல்க் பான். கனடாவில் வந்து நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. இப்போ டொரண்டோலேயே எடுத்திங்கன்னா ஒரு 4-5 places இருக்குது. பட் ரொம்ப பக்கமாக இல்லை. ஆனால் பேக்கிங் ரிலேட்டடாக எல்லாமே வந்து அங்கே கிடைக்குது. லைக் எசென்ஸ்லேருந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா நட்ஸு, பேன்ஸு, டிஃப்ரெண்ட் சைஸில். இது வந்து வெறும் வேர்க்காடில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஃப்ளேவர்ஸில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை, ப்ளம்ஸு, அப்புறம் செர்ரிஸ், இந்த மாதிரி சொல்லவே முடியாது, அவ்வளோ இருந்தது. ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. நம்ம எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், நீங்கள் ஒரே ஒரு ஸ்கூப் கூட எடுத்துக்கலாம். இப்போ கோவிட்னால இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஸ்கூப்ஸ் எல்லாம் ஒன்ஸ் யூஸ் பண்ணால் அதை நம்ம வந்து பின்னில் வச்சிடணும் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நட்ஸுக்கு வந்து ஃபுல்லாக சேல் போட்டிருக்காங்க. நேச்சுரல் நட்ஸ், பாதாம், பிஸ்தா, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து சேல் போட்டிருந்தாங்க. இது எல்லாமே வந்து ஃபுல்லாக கட்டர்ஸ். பட் இப்போ கோவிட்னால வந்து கொஞ்சம் ஸ்டாக்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கம்மியாக இருக்கும்போதே இவ்வளோ இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஸ்தா வெரைட்டிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி இருந்தது, வைல்ட் ரைஸ், நம்ம ஊரில் மூங்கில் அரிசிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அரிசிங்கெல்லாம் சிலது வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம ஊர் மசாலா ஐட்டம்ஸ், பட்டை, இது வந்து ஜாதிக்கா, நட்மக், அப்புறம் ஸ்டார் அனாஸ் பூலாம் நான் நிறைய கடையில், சில கடையிலலாம் இருக்கவே இருக்காது, இங்கே வந்து இருந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மிளகு, சுக்கு, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு. நான் சொன்னல வைல்ட் ரைஸ், பிளாக் ரைஸ், அதெல்லாமே எழுதியிருந்தாங்க. ஸோ நானும் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சிட்டேன். நான் வீட்டுக்கு போனதும் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஒரு 4 rows தாங்க இருந்திருக்கும் கடை. பட் ஸ்டில் அவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அப்படியே நடந்து மறுபடியும் அதே ரூட்டில் தான் போயிட்டுருந்தோம். தண்ணி வந்து புல்லுக்கெலாம் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வச்சு. இதுவே பார்க்க ஒரு குட்டி ஃபவுண்டைன் மாதிரி தான் இருந்தது. ஸோ கடைக்கு போயிட்டு ஃபுல்லாக வாங்கிக்கிறதா வச்சுங்க. இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஆனியன் ரிங்ஸ். அங்கே ரொம்ப சூப்பராக, ரொம்பவே சீப்பாக இருந்தது. இதோட மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா $1 or $1.5 தான் வந்தது. அதுக்கப்புறம் இது வந்து செர்ரிஸ், நம்ம ஊர்ல கிடைக்கும்ல அந்த மாதிரி.
அப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான் நான் நிறைய வாங்கினேன். இது வந்து எல்லாமே ஒரே ரெட் தான். கலர் நம்ம மிக்ஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா தனித்தனியா வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது எடுத்துருக்கேன். ஜெல்லி இல்லை, செர்ரி. அப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ். ஸோ இதோட ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 1.7 to 8.8 dollars அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ இது வந்து நித்தன்னு செலக்ட் பண்ணதுங்க. இதுவும் ஒரு ஸ்ப்ரிங்கிள் தான், பட் கொஞ்சம் பெருசு. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா செசாமி கோட்டட் ஹனி ஆல்மண்ட்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. நிறைய இருந்தது, நிறைய வெரைட்டிஸில் இருந்தது. ஸோ கேண்டில் வாங்கினேன். அதுக்கப்புறம் எசன்ஸ் வந்து மெயினாக வேணும்னு சொல்லி வாங்கினேன். அங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் எசன்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து கேரமல் எக்ஸ்ட்ராக்ட். அண்ட் மெயினாக நான் போனதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த காம்பவுண்ட் சாக்லேட்ஸ். ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சாக்லேட்ஸ் அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது. டார்க் சாக்லேட் கூட கிடைக்குது, பட் மில்க் சாக்லேட் வந்து சுத்தமாக கிடைக்கிறதே இல்லை, ஒயிட் சாக்லேட். அதனால இதை வாங்கிறதுக்காக போனேன். இதோட ரேட் வந்து இப்போ இதுக்கு மொத்தமாக நான் வாங்கினது வந்து $7 நினைக்கிறேன். ஆமாம், மோல்டிங் வேஃபர்ஸ். இது வந்து இதோட ரேட் வந்து 7.25 ஆச்சு. ஒரு கேஜி கிட்டத்தட்ட ஹாஃப் கேஜி இருக்கு. 1 kg வந்து $15 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் இது வந்து நார்மல் நேச்சுரல் ஆல்மண்ட்ஸ். அப்புறம் கேக் டின் வாங்கினேன். ஸோ 6-inch கேக் பேன் ஒன்று வாங்கினேன். பட் இது வந்து ரிலீஸபிள் கிடையாது, ரிமூவபிள் கிடையாது. அப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ். அப்புறம் வந்து கொஞ்சம் கட்டர்ஸ் வாங்கினேன். வேறு வேறு ஷேப்ஸ் என்ன கிடைக்கல, இது ஒன்று மட்டும்தான் வந்து பேக்காக இருந்தது. ஸோ இது வாங்கினேன். அப்புறம் வந்து கோல்ட் டஸ்ட். ஆக்சுவலாக இது கோல்டு கலர் கிடையாது, இது வந்து எல்லோ கலர் பேர்ல் டஸ்ட்டு. கோல்டு டஸ்ட் இல்லைனால இது ஆப்ஷனாக இருக்கட்டும்னு சொல்லி இது வாங்கிட்டு வந்தேன். அண்டு ஸ்ப்ரிங்கிள்ஸில் இன்னும் கொஞ்சம் சில்வர் கலர். அப்புறம் இது வந்து ஒயிட், இந்த பேர்ல் கலர்ஸ்லாம் அப்படியே மிக்ஸ்டாக இதுவும் எடுத்துருந்தேன். ஸோ இது அவ்வளோதாங்க. அப்புறம் ஒரு வெண்டிலா. ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன். இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு $60 வந்தது பில்ல. கொஞ்சம் ஆஃபர்ஸும் போட்டிருந்தாங்க. இப்போ ஆல்மண்ட்ஸ்லாம் வந்து இது டோட்டலாக $5 நம்ம வந்தது. ஆஃபர் போக 3.75 இது அந்த மாதிரி ஆஃபர்ஸும் இருந்துச்சு. ஸோ பல்க் பால் வந்து நிறையா இருந்தது. ஃப்ளேவர்ஸ், அப்புறம் ஃப்ளார்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மாவுங்க எல்லாமே இருந்தது. யாராவது பேக் பண்ணுறவங்க இங்கே இருக்கீங்க, லைக் கனடாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பல்க் பால் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப்ஷன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.